தந்தையாகிய நாராயணமூர்த்தியிடம் வைகுண்டப்புறம் ஒரு விஞ்சைகள் பெற்று பண்டு இருந்த தலத்தினை வந்திருந்து இருந்தனர் விஞ்சை பெற்று இருபுறம் முனிவர் சூழே பொருந்திடும் கமலமாது பூரண மதுவாய் நிற்க கரிந்திடும் ஈசப்பாவிகள் கயிறுவாள் வெடிகள் சூலம் புரிந்தவன் கோட்டி செய்து எம்பெருமானை சிறைபிடிப்பதற்காக சுவாமி தப்பை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வந்து கொண்டிருக்கின்ற படைகளை எம்பெருமான் அறிந்து அவர் அருகில நின்ற மக்களை பார்த்து ஐயா சொல்வார்கள், மக்களே, முப்படியே உள்ள முறைநூற்படியாலே நான் தந்தையிடத்திலே பெற்ற உபதேசத்தின் பிரகாரம் இந்த நீச பாவிகள் எல்லாம் என்னை பிடிப்பதற்காக வருகின்றார்கள். ஆகவே மக்களே, நீங்கள் எல்லாம் சற்று முறையாமல் கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கள் என்று மக்களை எம்பெருமான் உபதேசித்துக் கொண்டிருக்கின்றார். அந்த வேளையிலே நீச பாவிகள் எம்பெருமானை சிறைபிடிப்பதற்காக சுவாமி தோப்பை நோக்கி வருகின்றார்கள். சுவாமி தோப்பை வந்தடைகின்றார்கள். அங்கே ஐயாவை சூழ்ந்து அதிகமான மக்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். படை வருவதை அறிந்த மக்கள் ஆங்காங்கு ஒதுங்கி ஓடுகின்றார்கள். அப்போதுதான் பொறுதியாக இருந்த சான்றோர் மக்கள் பார்க்கின்றார்கள், ஆகா, நாம இத்தனை காலமும் அமைதியாக இருந்தோம். நீச பாவிகள் நம்மை படுத்திய கொடுமைகளை எல்லாம் ஏற்றுக்கொண்டோம். இனி நாமல் இப்படி இருக்கக்கூடாது. நமக்கு உதவி புரிய வந்த வைகுண்டரை, நம்முடைய தந்தையை பிடிப்பதற்காக நீச மன்னர்கள் வருகின்றார்கள். அவர்களை இரண்டில் ஒன்று பார்த்துவிட வேண்டும். ஆளுக்கு ஒருவனா ஆவானோ நீசனெல்லாம் தூணுவோலாக்க என்று துடியா எழுந்திருந்தார். ஆளுக்கு ஒருவனா ஆவானோ நீசனெல்லாம் தூளுவோலாக்க என்று அந்த சான்றோர் மக்கள் சீறு கொண்டு சினங்கொண்டு ஆடை மிக இறக்கி உல்லாசத்தை தொங்கலிட்டு படைதிரளாக சான்றோர் மக்கள் பண்பாக அந்த படைகளை எதிர்த்து நிற்கின்றார்கள். எதிர்த்து நின்ற சான்றோர் மக்களை பார்த்து எம்பெருமான் சொல்லுகின்றார்கள், பொதிக்கென்ற கோபமதை கோபமதை புத்திதானடக்கி பொறுத்து இருந்தவரே பெரியோராகு மக்கா அறுத்திட என்றாலே அபூர்வமோ எந்தனுக்கு வம்பு செய்வதை பார்த்து வாதைக்க வந்தேன் அக்கூலத்தை பொறுத்து இருந்தவரே பெரியோர ஆகுமக்க அறுத்திட என்றால் அபூர்வமோ எந்தனுக்கு. மக்களை பொறுத்து இருங்கள். வம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அக்குலத்தை. எவனவன் என்ன குற்றம் செய்கின்றான் அத்தக்கவாறு வாழ்வு கொடுப்பதற்காக நான் வைகுண்டம் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றேன். எனவேதான் ஐயா சொல்லுவார்களே, சிந்திக்கிடக்குமை பந்தி மூடிந்து விட்டால் சீமையாடிந்து போவே சிவனே ஐயா. கைதட்டும் பொழுதோ கைதட்டும் பொழுதோ கஞ்சிமிட்டும் நேரமோ கலியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா. அறுத்திட என்றால் அபூர்வமோ எந்தனுக்கு. மக்களே, பம்பு செய்வதை பார்த்து வதைக்க வந்தேன் அக்குலத்தை. கைதட்டும் பொழுதோ கண் சிமிட்டும் நேரமோ கலியன் இருப்பதெல்லாம் சிவனே ஐயா. சிந்தி கிடக்கும் அயிர் பந்து முடிந்து விட்டால் சீமை அழிந்திடுமே சிவனே ஐயா என்று சொல்வார்கள். எனவே நான் இவர்களை எல்லாம் அறுத்திட என்றால் இக்கணமே இந்நொடிப்பொழுதிலே நான் இவர்களை எல்லாம் அழித்து விடுவேன். இவர்களை தேர்ந்தெடுத்து
நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக வந்திருக்கின்றேன். அவன் அவன் செய்யும் குற்றம் ஆண்டி நான் அறிவேன் என்று சொல்வார்கள். இம்பெருமான் சொல்வார்கள், மக்களே நீங்கள் எல்லாம் உற்பனமாறிந்தோர் ஒதுங்கி இருங்கோ என்று சொல்வார்கள். நான் இவனை அழிக்க வந்திருக்கின்றேன், எனவே மக்களே நீங்கள் எல்லாம் அமைதியாக ஒதுங்கி இருங்கோ என்று அவர்களை பார்த்து சொல்லிவிட்டு, செடிகளை என் மக்களே நான் தெளிந்த முயல் பிடிக்க வாரே, அதிகமுள்ள வெடிகள் கொண்டு நான் அமைத்து வைத்து எடுத்திடுவே, கண்ணு மக்கா நீங்களெல்லாம் கருத்தோடு இருந்திடுங்கோ, செடிகளைத்து என் மக்களே நான் தெளிந்த முயல் பிடிக்கவாரேன், அதிகமுள்ள வெடிகள் கொண்டு நான் அமைத்து வைத்து எடுத்திடுவேன். நல்லவர்களை தேர்ந்தெடுப்பதற்காக நான் இந்த உலகத்திலே வந்திருக்கின்றேன். சாஸ்திர நூல் சரிவத்த பேர்களுக்கு உபகாரம் செய்ய வந்திருக்கின்றேன். அன்பு, பொறுமை, தியாகம், நற்பண்பு, ஒழுக்கம், மானம் இவைகளோடு எவர்கள் வாழுகின்றார்களோ அவர்களை ஏற்றுக்கொள்ள நான் வல்லாத்தான் வைகுண்டம் வந்திருக்கின்றேன். மக்களே நீங்கள் எல்லாம் உறுதியாக இருங்கள், அன்பாயிருங்கள் என்று அந்த மக்களுக்கு உபதேசித்தார்கள். அவ்வாறே மக்களும், ஐயா சொல்லிவிட்டாரே நாம் என்ன செய்வது என்று தலைகுனிந்து அப்படியே தன்னுடைய கைகளை கடித்துக் கொண்டு ஒதுங்கி நிற்கின்றார்கள். நீதன் மகிழ்ந்து எதிர்பாரே காணோம் என்று பாசக்காயிரு கொண்டு பரமன் வைகுண்டரையும் கட்டியிருக்கியல்லோ கைவெடியால் தாங்கிடித்து, கட்டியிருக்கியல்லோ கீழே போட்டு மிதித்து, தலைமுடியை தன் பிடித்து தாறு மாறாய் இழுத்து, குலைய குலைத்தது போல் குண்டாரை தான் அழைத்து, குண்டியிலே குத்தி குணிய விடுவான் ஒருத்தன், நொண்டியோ என்று எளியிலே குத்திடுவான், வெடிபுடங்கால் சுவாமி மேலெல்லாம் தான் அடித்து, அடி புடங்கு கொண்டு அடித்தடித்து தான் எழுப்பான், சாணாருக்காக சமைந்தாய சுவாமி என்று மானாளே வைப்பாமோ மண்டி பதனிக்கார, பனையேறி சுவாபம் பட்டுதில்லை என்று சொல்லி அனைவோரையும் வருத்தி அபரணம் தேடவென்றோ, சுமைந்தாய் நீ சுவாமி என்று சாணாவானை ஏறி பனை சிறங்கு என்னோ பற்றிதெறியலே, உன சுவாமி என்ற ஒருவருக்கு மேராதி ஆளானாளோ நீ ஆளி சிறியவனாய், ஆளானாளோ நீ ஆளி சிறியவனாய், தாழ கிடந்து சுவாமி என்று வந்தாய் நீ, நாராயண சுவாமி நான் என்றது நீயோ, வாரணத்தின் காலில் கட்டி பட்டுவோம் பாருகின்றான், உன்னோடு நின்றவர்கள் உன்னை அடிக்கையிலே என்னோடு வந்து என்னவென்று கேட்கலையே. அந்த கூட்டத்துக்குள்ளே நீச பாவிகள் சாட்டை கொண்டு தாறுமாறாக அடிக்கின்றார்கள். மக்களும் அவ்வாறே அடிய வாங்கிக் கொண்டு அங்கும் இங்குமாக ஓடிக்கொண்டிருக்கின்றார்கள். எம்பெருமான் ஆறுகால் கட்டினில் ஐயா அமர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவிழ்ந்த துணியோடு அவர் இருக்கும் உபாயம் அதை அறியாமல் நீசப்பாவிகள் ஐயாவை ஓடி வந்து பிடித்தார்கள். பிடித்து கையை பின்னே வைத்து கட்டி இறுக்கி பாச கயிறு கொண்டு பரமன் வைகுண்டரையும் கட்டியிருக்கிறார்கள். தன்னுடைய கைவெடியால் எடுத்து
ஐயா வைகுண்டரை கீழே போட்டு மிதித்தார்கள் பாவிகள். ஆகா, சொன்னால் இந்த உலகமே தாங்காது. அவள கொடுமைகளை ஐயாவை படுத்தினான். தலைமுடியை பிடித்து தாறுமாறாக இழுத்து குலையை குலைத்தது போல் குண்டரை தானடித்தான் பாவிகள். குண்டியிலே ஒருவன் கோல் கொண்டு குத்திடுவான், நொண்டியோ என்று எம்பெருமானை நெளியிலே குத்திடுவான். இத்தனை வேதனைகள் எம்பெருமானை செய்தார்கள். அப்போதுதான் ஐயா சொல்லுவார்கள், கூட்டிய கையை சேர்த்து கட்டியை காயிட்டேனான், கொலு சென்று நினைத்தேனே சிவனே ஐயா. வெள்ளித்தடியை கொண்டு அந்த தரப்பாளி எண்ணி நினைத்து கொண்டே சிவனே ஐயா. கந்தன் என்று அறியாமல் கையை சேர்த்து கட்டிய கயிற்றை நான் குலுசாக நினைத்தேனே என்று ஐயா சொல்வார்கள். வெள்ளி தடியை கொண்டு கள்ளனை போல தள்ளி விட்டனை அடித்தாரே பாவினீசர்கள். ஐயோகான், சொன்னால் போதுமோ, பகைவன் அடித்த அந்த அடியை எல்லாம் ஆபரண மாலையாக நான் அகத்திலே அணிந்து கொண்டேன். கந்தன் என்று அறியாமல் எந்தனை தொட்டடித்த கைந்தான் ஓகலையோ என்று ஐயா அவர்களை இரக்கப்படுகின்றார்கள். ஆகா, பகவானை அடித்தால் அந்த அடி பகவானை சாருமா? அது சேராது. எனவேதான் மக்களை வருந்துகிறார்கள், அட பாவிகள் என்ன அடிக்கின்றார்களே, அவர் கை நோயிடுமே என்று கடவுள் அந்த அரக்கனுக்கும் இரக்கம் காட்டுகின்றார் பாருங்கள். அதுதான் கடவுள் ஜீவகாரண்யமுடையவன். நாமளும் அந்த எண்ணம் வைத்திருக்கின்றோமா? இல்லை. எனவே ஒரு மனிதனுக்கு ஜீவகாருண்யம் வேணும். ஆகவேதான் அவன் கடவுள். நாம் இன்னும் கடவுள் தன்மை ஒருவனும் வராமல் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஒருவன் எப்படி கடவுள் தன்மை அவனுக்குள் வருகின்றதோ அப்போது எல்லா உயிரையும் தன் உயிராக பாவிப்பான். அப்போ அவனும் கடவுளாக மாறுகின்றான். எனவேதான் ஐயா சொல்வார்கள், என்னை அடித்த அந்த கை நோகலையோ, எப்பா பத்திரமாக என்ன அடிங்கப்பா. பாருங்க, ஐயா தந்ததை பாத்தீங்களா, இதுதான் சிறப்பு. எனவே ஐயாவை அடிக்க மட்டுமான் செய்தான், பல வசையலும் சொன்னான். எப்படி? சாணாருக்காக சமைந்தாயோ நீ சுவாமி என்று வானாலை வைப்போமோ மண்டிப்பதனிக்காரா, வானாலை வைப்போமோ என் மண்டிப்பதனிக்காரா, நீ பணை ஏறி லாபம் கிட்டுதில்லை என்று அனைவரையும் வருத்தி நீ ஆவரணம் தேடவென்றோ நீ சுவாமியாக வந்து சமைந்தாய். அட பாவிகள் எப்படி பேசுகிறார் பாருங்கள் ஐயாவை. அனைவரையும் வருத்தி ஆவரணம் தேடவென்றோ, தங்கம் பொருள் தேடவென்றோ இவர்களை எல்லாம் உன்னுடைய அருகில் நீ நிறுத்தி வைத்திருக்கின்றாய் என்றெல்லாம் பல வசைகள் ஐயாவை சொல்லி அந்த நீசப்பாவிகள் அடித்தார்கள். எனவேதான் இன்னும் பல வசைகளை சொல்லி ஐயாவை எப்படியெல்லாம் அடிக்கின்றார்கள். நீ பனையேறக்கூடிய சிறங்கு இன்னும் பற்றி தெளியலையே, நீ சுவாமி என்றால் ஒருவருக்கும் ஏறாதே. ஆளான ஆலோனி ஆளில் சிறியவனாய் தாழ கிடந்து சுவாமி என்று நீ வந்தாயோ, நாராயண சுவாமி என்றது நீதானோ, வாரணத்தின் காலில் கட்டி வாட்டுவம்பார், உன்னை அக்கனியிலே தூக்கி போடுவேன் என்று நீசப்பாவிகள் ஐயாவை சொல்லுகின்றார்கள். அது மட்டுமா, மீண்டும் சொல்லுகின்றார்கள், உன்னோடு நின்றவர்கள் உன்னை அடிக்கையிலே என்னோடு வந்து ஏன் என்று கேட்கலையே, நீ சுவாமி என்றால் அவர்கள் என்னோடு வந்து கேட்டிருப்பார்களே, ஏன் கேட்கவில்லை, நீ கள்ள சுவாமி. அது மாதிரி நீ சுவாமி என்றால் நாங்க கட்டிய கயிறு உன்னுடைய கையிலே பற்றுமோ என்றெல்லாம் ஐயாவை வைதான். அப்போதுதான் ஐயா சொல்வார்கள்,
என அவன் வைத்ததெல்லாம் வாக்கு வரந்தான் என்று என்னை அவன் வைத்ததெல்லாம் இது ஒரு வரந்தான் என்று எண்ணி ஐயா மனதுக்குள்ளே மகிழ்ந்தாராம். பாருங்கள், இப்படியே எம்பெருமானை அடித்து பல வேதனைகளை செய்து அங்கும் இங்குமாக இழுத்து கொண்டு போகின்றார்கள். ஐயாவை இயேசுவார் ஒரு கோடி எரிவார் ஒரு கோடி சொல்லியே நகைப்பார்கள் சுத்தமுள்ள நாராயணரை. பல்லுயிரும் படைத்த பரமனும் வாய் பேசாமல் அப்படியே கவிழ்ந்து கண்மூடி களிகூர்ந்தே அகமகிழ்ந்து எம்பெருமான் வேதனையோடு போய்கொண்டிருக்கின்றார்கள். வெடி கொண்டடிப்பார் எம்பெருமான, இதோ உன்னை வெட்டி இப்போதே கொண்டு விடுவேன் என்று தன்னுடைய வாளை எடுத்துக் கொண்டு ஐயாவை வெட்ட ஓங்கிடுவார்கள். எம்பெருமான் அதையெல்லாம் சகித்துக் கொண்டு அப்படியே போகின்றார்கள். அப்போதுதான் அருகிருந்த மக்கள் எல்லாம், ஆஹா, நம்மை காக்க வந்த கடவுளுக்கு இத்தனை பாடுகளா என்று அழுகின்றார்கள். எப்படி ஏழைக்காக இறங்கி ஐயா, இறங்கி ஐயா, நீ எங்கள் குலம் இதில் வந்தீ, கோளை குல நீசனெல்லாம் ஐயா நீசனெல்லாம் கொண்டடிக்க சான்றோர்கள்
பாடைய திருவானை இப்போமே தன்னில் வந்து இத்தனை நாள் வரைக்கும் கைபொருள் இச்சை மக்கா இச்சை மக்கா கருத்திலே மிக நினைத்து கைகூலி வெண்டியல்லோ வெண்டியல்லோ கருமம் செய்தே அழுதார்கள். ஐயோ இனி நாமளெல்லாம் அலைந்து மிக போவோமே மெய்யோட குத்தி அந்த மக்கள் எல்லாம் அழுதார்கள். தாய் தகப்பன் இல்லை என்று தான் அடித்த நீசன் எல்லாம் நாமெல்லாம் அனாதையாக வாழ்ந்து கொண்டிருந்தோம் இவர்களுக்கு அப்பா கிடையாது அம்மா கிடையாது என்று சொல்லியே அடித்தார்கள் இந்த மக்களை. ஆனா ஐயா வைகுண்ட சுவாமிகள் என்று இந்த உலகத்துக்கு வந்தார்களோ அன்று இந்த உலம் தலைக்கப்பட்டது. ஏழை எளியவர்கள் எல்லாம் சிறப்படைந்தார்கள். பெண்கள் வாழ்வு பெற்றார்கள். ஆலய வழிபாடு பெற்றார்கள். சம உரிமை பெற்றார்கள். இப்படியெல்லாம் கிடைத்தது. ஆனால் இது இனி நாம இதை இழந்துருவோமோ என்று இந்த மக்கள் எல்லாம் பயந்தார்கள். இனி யாரு நம்ம ஏத்து கை தாரதுதான் இனி தனியாரோ முன்னால போல நாமளும் அயிர வேண்டியதுதான். அன்றையப்பட்ட கஷ்டமும் இன்று நம்ம பட வேண்டியதுதான் அப்படி என்று அந்த மக்கள் எண்ணி வேதனைப்பட்டார்கள். அப்போதுதான் ஐயா அவர்களை பார்த்த ஐயா சொல்வார்கள், மக்களே ஏனப்பா நீங்க கலங்குகிறீர்கள், ஏன் கவலைப்படுகிறீர்கள், நீங்க கவலையே படாண்டாம். ஏனென்றால் ஐயா சொல்வார்களே, எப்பா மலையாதுங்கோ நீங்கள் மாமுனிவன் புத்திரரே, அலையாதுங்கோ மக்கா ஐயா திருவானை, ஏன் நீங்கள் கவலைப்படுகிறீர்கள், ஆஹா ஏன் அப்பா எதற்காக நீங்கள் பயப்பட வேண்டும், இப்பூமிதன்னில் வந்து இத்தனை நாள் வரைக்கும் கை பொருளுக்கிச்சை கருத்தில் மிக நினைத்து கை கூலி வேண்டி கருமம் செய்தே ஆனாக்கான் இக்குவலயத்தில் இனி வரேன் கண்டிருங்கோ ஓ.
இத்தனை நாள் வரைக்கும் கைப்பொருளுக்கு இச்சை கருத்தில் மிக நினைத்து கை கூலி வேண்டி நான் கர்மம் செய்தே நானாக்கால் இக்குவலயத்திலே வாரேன் கண்டிருங்கோ. ஐயா, அந்த உலகத்திலே வந்திருந்து கர்மமாகத்தான் தாரணி உள்ளருக்கு கர்மம் அதை தீர்த்தார். ஐயா, எவரோடும் கைக்கூலி காணிக்கை காவடி இவை போன்று ஒன்று வேண்டாம் என்று சொன்னார்கள் இல்லையா? ஐயா சொல்வார்களே, முக்காலும் காணிக்கையும் வேண்டி மாடப்பள்ளிகள் வேண்டி மடப்பள்ளிகள் முடிக்க சொன்னதுண்டா? என்னுடைய வயிற்றுக்கு இறை தேடி கொடுப்பார் முகம் பார்த்து நான் கூடி திரிந்ததுண்டா? இல்லையே. ஆண்டவா, இத்தனை நான் உனக்கு செய்தேனே, நீ ஏன் எனக்கு நன்மை செய்ததில்லை, ஏன் எனக்கு நீ நன்மை செய்யவில்லை என்று எத்தனை பேர்கள் கடவுளை திட்டுகிறார்கள், பேசுகிறார்கள், வைகிறார்கள். ஆனால் கடவுள் இதெல்லாம் கேட்டாரா? நாமல் இன்று செய்து கொண்டிருப்பது என்னது? எதற்காக செய்கின்றோம்? கொடுப்பார் முகம் பார்த்து கூடி நான் திரிந்ததுண்டா? இல்லையே. நான் ஒருவரிடம் ஒன்று கேட்கவில்லை. ஐயா சொல்வார்கள், தரும வைத்தியமா தாரணியில் உள்ளார்க்கு கர்ம மதே தீர கணக்கெடுத்து பார்த்ததுவோ. தாரணி உள்ளருக்கு கர்ம முதல் தீர கணக்கெடுத்து பார்த்ததுவோம். எம்பெருமான் கர்மத்தை போக்க ஐயா தர்மத்தால் செய்கின்றார்கள். நாம எத்தனை பேரு நம்முடைய கர்மத்தை போக்க தர்மத்தால் செய்து கொண்டிருக்கின்றோம் இல்லையே? இன்னைக்கு பணம் காசு வேண்டிக் கொண்டுதான் இன்றைக்கு நம்ம ஒரு பணியில ஈடுபடுகின்றோம். ஏதாவது நாம அதற்கு ஆசைப்படாம இருக்கின்றோமா? கிடையாது. எனவேதான் கடவுள் வேறு, நாம வேறாக இருந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஐயா சொன்னார்கள், நமது வாழ்வும் மக்கள் வாழ்வும் ஒன்று போலே. எனது வாழ்வும் மக்கள் வாழ்வும் ஒன்று போலே. மக்களே, என்னை போன்று நீங்கள் இருங்கள் என்று சொன்னார்கள். இன்னைக்கு நான் தான் உலகத்திலே பெரியவன், என்னை எல்லாரும் தெரிந்து கொள்ள வேண்டும், என்னை எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நினைக்கின்றோம். அதெல்லாம் தவறு. நாம் இந்த உலகத்திலே கொண்டு வந்தது எதுவும் இல்லை, கொண்டு போறது எதுவும் இல்லை. எல்லாம் படைத்த ஈஸ்வரனுக்கே, எல்லாம் அந்த வைகுண்டருக்கே, எல்லாம் அந்த பரம்பொருளுக்கு அர்ப்பணம் என்று தன்னை ஒரு தேகத்தன்மையோடு கடவுளோடு ஒப்படையுங்கள், நிச்சயமாக நீங்களும் கடவுளாகலாம். இதுதான் ஐயா சொன்னார்கள். இந்த உபதேசத்தை ஐயா சொல்லுகின்றார்கள். எதையெல்லாம் ஆசைப்பட்டது உண்டா? கிடையாது. அதனாலே தர்மம் அது நிச்சயித்து தாரணியில் வந்ததுண்டால் நன்மை கடைபிடித்து நான் வருவேன் நான் இடத்திலே. மக்களே, நீங்கள் ஒன்றுக்கும் அலைய வேண்டாங்கான் உத்தமரே. என்றைக்கு நான் இருப்பேன் மக்கா? உங்களிடம் தங்களிடம் நான் இருப்பேன். ஆளுவேன் ஒரு குடைக்குள் ஆன வைகுண்டவனாய் வாழுவோம் அக்கா, வையகத்தை நாமாக. என்ன அற்புதம் பாருங்க. ஐயா மட்டுமா ஆழ்வேன் என்று சொன்னார், நாமளும் சேர்ந்து ஆளலாம் என்று சமத்துவத்தை தந்தார், சாதி வேதத்தை அறுத்தார்கள். இதுதான் ஐயா இத்தனையும் சொல்லி அந்த மக்களுக்கு ஒன்றுக்கும் அலைய வேண்டாம், யுகபத நாதனானை என்றைக்கும் மலையின் மீது ஏற்றிய தீபம் போலே, கன்றுக்கு பாலு போலும் கண்ணுக்கு புருவம் போலும் என்றைக்கும் அக்கா உங்களிடமிருந்து அரசு ஆழ்வேன் என்று சொல்லி அந்த மக்களுக்கு உபதேசத்தை எம்பெருமான் சொல்லி ஐயாவை பிடித்து கொண்டு போகின்றார்கள். என்றே மகிழ்ந்து எம்பெருமா உள்ளடக்கி அன்றுதானை அலந்து மாலோ நடக்கழுத்தார் கெட்டின கெட்டை கிருக்கமுடன் தான் இருக்கின்ற கட்டின கட்டோடை கடுநீ சண்டான நடத்தி ஏசுவார் மாயவரை எரிவாரான் மாயவரை பேசுவார் மாயவரை பெயனன்பார் மாயவரை
கயிறோடு பகற்கல்லறை போலே தெருவுக்கு தெருவு சிறு குழந்தை நீ சர்குலம் வருகின்ற வாயவானை மண்கட்டி பெத்தறிவார் தலையை பிடித்திடு பார் சடை வேயன் பேயன் பார் இலை சருகு போலே எரியுகின்ற சாதி எல்லாம் குண்டியிலே ஒருவன் கோல் கொண்டு குத்திடுவான் கயிறோடு பகற்கல்லனை போலே தெருவுக்கு தெருவு சிறு குழந்தை நீசகுலம் வருகின்ற மாயவனை மண்கட்டி பேத்தறிவார்கள். அட பாவிக்குலமே, ஐயாவுக்கு இந்த மக்களை காக்க வந்த கடவுளுக்கு சோதனையை பாருங்கள். எவராவது அறிந்து கொண்டார்களா கடவுளை? ஐயா சொல்வார்கள், கலிமாசு கொண்டவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். கலிமாசு கொண்டவர்கள் கண்டுகொள்ள மாட்டார்கள். அதே போல நீசகுலம் எல்லாம் கலி மாசு பிடித்திருந்தார்கள், கடவுளை கண்டுகொள்ளவில்லை. எனவேதான் வருகின்ற மாயவனை மண்கட்டி பெற்றறிந்தார்கள். தலையை பிடித்தெழுப்பார் சடைவேயன் பேர் என்பார். இப்படியே ஐயாவை பல கொடுமைகளை செய்து சுசீந்திரத்தை நோக்கி கொண்டு வருகின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது அதிலும் சில பேர்கள் மடவார்கள், பெண்கள் எல்லாம் மதிலேறி வந்து ஐயாவை பார்த்து சொல்லுகின்றார்கள், இவன் தானடியோ என்னையுமே ஆட வைத்து சமந்தனையை சுட்டது போல் தான் சுட்ட பேயனிவன் தலைமயிரை பனையில் தான் பங்கு வைத்திருக்கி குலையை குலைத்தது போல் கொன்ற கொடும் பாவி இவன். அட பாவி குலமே, அந்த பெண்கள் இப்படி பேசுகிறார்கள் பாருங்கள். ஏனென்றால் அவர்களுக்கு பேய் பிடித்திருந்தது. ஐயாவோடு வந்தார்கள், கடவுளே எனக்கு பேய் பிடித்திருக்குது, அந்த பேயை நீர் ஓட்டும் ஐயா என்று சொன்னார்கள். ஐயாவும் அந்த பேயை ஓட்டினார். அதற்கு நன்றி கடன் இந்த பெண்கள் எப்படி செலுத்துகிறார்கள் பாருங்கள். அதிலும் ஒரு சில பெண்கள் நல்லவர்கள், பெண்களே உங்களை வீட்டில் வந்து அழைத்தானா, என்னோடு வாருங்கள் என்று நீங்கள் தானே போனீர்கள், எனக்கு நோய் வந்திருக்கிறது, எனக்கு பேய் பிடித்திருக்கிறது என்று. எனவே அவர் பேயை ஓட்டினார். அதற்கு நன்றி கடனா செலுத்துகிறீர்கள், இப்படி பேசுகிறீர்கள் என்று அந்த அம்மைமார்கள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக் கொள்ளுகிறார்கள். அப்போதுதான்
எம்பெருமான் மனதுக்குள்ளே எண்ணுகின்றார்கள். நீங்களே ஒருத்திக்கு ஒருத்தி உரைத்திருங்கோ, இந்த வழக்கு உங்களுக்குள்ளே தீரட்டும் என்று எம்பெருமான் வந்து கொண்டிருக்கின்றார். அப்படி வருகின்ற பொழுது தாவி சுசீந்திரம் தல நோக்கி கொண்டு சென்றார்கள். சுசீந்திரத்தில் கொண்டு அனந்தபுரத்தை ஆண்ட நீச மன்னனிடம் கொண்டு ஐயாவை விட்டிருக்கின்றார்கள். ஐயாவை என்னென்ன சோதனைகள் எல்லாம் செய்கின்றான் பாருங்கள். கலிராசன் முன்பு ஐயா வைகுண்டரை கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. வைகுண்ட சாமிகளை இவன் கடவுள்தானா, இல்லை என்றால் ஒரு பைத்தியக்காரனா, ஒரு பித்தலாட்டக்காரனா என்பதை நாம் அறிய வேண்டும் என்று எண்ணிய நீச மன்னன் கைக்குள்ளிருப்பதையும் ஓதடா உத்தவலுவாலை அப்போது ஆயன் அடக்க நீங்க அறிந்து இப்பாதுதான் உரைத்தார் இந்த நீச கூலங்கள். கண்டு பிடித்து அலோ கட்டுவா நம்மையுமே தொண்டு செய்யும் சான்றோர்கள் துயரமது ஆறாது. நாம் நினைத்த காரியமோ நடவாது ஆனதினால் ஏனினைதான் சொல்ல போறோமென அடக்கி எல்லாம் படைத்த ஏகன் தீருபயன அப்போதி நீசன் அவன் வெகுளியாய் உரைப்பான் இப்போதொரு மருடாய் இவனே சுவாமியே என்று. மருளிதான் இன்பு மாற்றான் மிக மறந்து கொண்டு போங்க சரணம் போது ஏவல் சீவாயிகளும் நடத்தி எழுத்து நாராயணரையுமே. தனது கையில் இருந்த மோதிரத்தை கலற்றி தனக்குள் கைக்குள் மறைத்து வைத்துக் கொண்டு வைகுண்டரை பார்த்து கேட்கின்றான், அட பயலே, என் கைக்குள்ளே என்னடா இருக்கிறது, சொல்வார்போ என்று கேட்கின்றான். அப்போது எம்பெருமான் தன் கைக்குள் மறைத்து வைக்கப்பட்டது மோதிரம்தான் என்பதை எம்பெருமான் அறிந்தார். ஆனால் நாம் சொல்லிவிட்டால் நமக்கு தொண்டு செய்கின்ற இந்த மக்களுக்கு துயரம் தீராது. ஏனென்றால் இந்த உண்மையை ஐயா சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்லவில்லை? இதுதான் நாம் யோசிக்க வேண்டும், நல்ல சிந்திக்க வேண்டும். அனந்தபுரத்திலே அனந்த பத்மநாபனுக்கு பெரிய கோட்டைகளை எழுப்பியதும் அந்த மன்னன் தான். ஏனென்றால் மகாவிஷ்ணு நாராயணமூர்த்தி என்ற உண்மையை அவன் அறிந்தான். அத்தனை கோட்டைகளை அவன் செய்தான். அதுபோன்று இப்பொழுதும் சுவாமி தன் கைக்குள் இருப்பது மோதிரம்தான் என்றது உண்மையை சொன்னால் நிச்சயமாக இன்று வைகுண்ட சுவாமிகளுக்கு உலகத்திலே பெரிய ஆலயம் அன்றே எழுப்பியிருப்பான் அனந்தபுரத்து மன்னன். ஆனால் ஐயா சொல்லவில்லை. ஏனென்றால் கடவுள் நல்லவனுக்கும் கெட்டவனுக்கும் எல்லோருக்கும் உதவி செய்கின்றார். ஐயா சொல்வார்களே, கடவுள் எல்லா உயிருக்கும் உயிராக இருக்கின்றார். ஐயா சொல்வார்களே, மோட்ச உயிருக்கும் நரக உயிர்க்கும் தீனரேக பாவி உயிர்க்கும் ராச உயிர்க்கும் பள்ளி வாசல் உயிர்க்கும் வைகுண்ட பதவி உயிர்க்கும் எவ்வுயிருக்கும் எங்கள் ஐயா சிவ 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 சிவா அரகர அரகரமா. கடவுள் மோட்ச உயிருக்கும் நரக உயிருக்கும் எல்லா உயிருக்கும் இருக்கின்றார்கள். அப்போது அவரை யாரு வேணுமானாலும் கட்டுப்படுத்தலாம் என்று எண்ணிலா கட்டுப்பட மாட்டார். கடவுள் எந்த அன்புக்கும் கட்டுப்படாதவர். அவரை யாரும் கட்டிவிட முடியாது. ஆனால் ஒருவேளை இந்த மன்னன் கடவுளே என்று தன்னுடைய பாதத்திலே வந்து விழுந்தாம் என்றால் அவனுக்கு நாம உதவி செய்ய வேண்டியது வந்து. எனவேதான் எல்லாம் படைத்த ஏகன் கிருபை என்று அல்லாஹ் நினைத்தபடி ஆகட்டுமென நினைத்தார். எல்லா ஏகன் கிருபை அல்லாஹ் நினைத்தபடி
ஆகுமெனே எம்பெருமான் நினைத்தார். எனவே அப்போது நீச மன்னன், ஆஹா, இவன் கடவுள் கிடையாது, எனவே சந்தோஷம் கொண்டு இவன் சாமி அல்ல, இது ஏதோ ஒரு மாயை, எனவே அவன் இனி வைகுண்டரை பல கொடுமைகளை செய்ய வேண்டும் என்று எண்ணி அவன் யாரங்கே மார்மிங்கே இந்த சாணான் என்ற சாமியை இழுத்துக் கொண்டு சரணன் முன்பிலே கொண்டு விடுங்கள் என்று உத்தரவிட்டான். சரணன் முன்பிலே வைகுண்டரை கொண்டு நிறுத்தப்பட்டிருக்கின்றது. சரணனும், ஐயாவை இனி என்னென்ன கொடுமைகள் எல்லாம் செய்கின்றான் பாருங்கள், ஐயாவை கொண்டு கடத்தி ஜரடன் கண்டிருக்க கொண்டு விட்டார். உடனே ஜரடனும் பயமதை பார்ப்பமென்று தடதடனவை எழுந்து சாராயமானதிரே அஞ்சிபவன் அஞ்சி அல்கலந்த மாதாவி நடத்தி இழுத்து நாராயணரையுமே கடத்தி சரடன் கண்டிருக்க கொண்டு விட்டார். நடத்தி இழுத்து நாராயணருமே கடத்தி சரடன் கண்டிருக்க கொண்டு விட்டார்கள். உடனே சரணனும் வைகுண்டருடைய உபாயமதை அறிய வேண்டுமென்று தடதடனவையிலிருந்து சாராயமானதிலே அஞ்சு வகையான ஐந்து வகையான நஞ்சை எடுத்து அந்த சாராயமானதிலே கலந்து வைகுண்டரை குடிக்கும்படி உத்தரவிடுகின்றார். வைகுண்டரும் அதை அன்பாக ஏற்று ஐயா சொல்வார்கள், பச்சை நாவியை போட்டு பாலென்று கொண்டுதர பாலாயிருந்தனையோ சிவனே ஐயா, பச்சை நாவியை பாலென்று போட்டு தர பாலாயிருந்ததையோ சிவனே ஐயா என்று ஐயா சொல்லுவார்கள். ஐயா சொல்லுவார்கள், காலனை காலால் உதைத்த கடவுளார் வேண்டி அகமேற்றார் வேதநாராயணரும். அந்த நஞ்சிட்ட பாலை பால் இல்லை என்று நல்ல பால்தான் என்று கொடுத்த அந்த பாலை எம்பெருமான் வேண்டி பச்சை நாவியை பாலென்று போட்டு தர பாலாயிருந்தார். ஐயா சொல்லுவார்கள், காலனை காலால் உதைத்த கடவுளாரகமகிழ்ந்து வேண்டி அகமேற்ற வேதநாராயணரும். காலனை காலால் உதைத்த கடவுளார் அகமகிழ்ந்து வேண்டி அகமேற்றார் வேதநாராயணரும். அந்த நஞ்சிட்ட சாராயத்தை நல்ல பாலாக எம்பெருமான் அதை அறிந்தார். மார்க்கண்டேனுக்கு எப்படி வயது 16 இருக்க வேண்டும் என்று அந்த மார்க்கண்டேயன் பக்தி மறவாமல் அந்த ஈஸ்வரனை அனுதினமும் தியானித்து அவருடைய திருவடியை பணிந்தான். அந்த 16 வயது உடைய அந்த மார்க்கண்டேயனை உயிரை வாங்க வேண்டும் என்று சொல்லி யமன் வருகின்றான். யமன் பாச கயிறை போடுகின்றான். அந்த பாச கயிறோ ஈஸ்வரனுடைய சிவலிங்கத்தை பற்றிச்சு. ஈஸ்வரன் அந்த யமனை காலால் உதைத்தான். எப்படி அந்த மார்க்கண்டேயனோருடைய பக்தியை பாருங்கள். இந்த பக்தி எவருக்கு இருந்தாலும் சரி, என்றும் 16 தான், என்றும் அவர்களுக்கு சிறப்பு. ஐயா சொல்வார்களே, பக்தி மறவாமல் பயந்தளிந்து மாமகனே, பக்தி மறவாமல் பயந்தளிந்து வா இன்மகனே என்று சொல்வார்கள். எவன் ஒருவன் பக்தி மறவாமல் இருக்கின்றானோ அவர்களுக்கு என்றுமே 16 தான். அந்த மார்க்கண்டேனுக்கு எப்படி 16 அதுபோன்று இந்த உலக மக்களுக்குமே. உடல் அழியும், ஆனா ஆன்மா அழியாது. அந்த ஆன்மா அழியாதிருக்கத்தான் கடவுள் ஆன்மாவை எழுச்சி செய்வதற்காக அகிலத்திரட்டு என்றால் ஆன்மா முக்தி அடைய செய்வது வழி. எனவேதான் அகிலத்திரட்டை அம்மானையாக ஐயா நமக்கு தந்தார்கள். எனவேதான் ஐயா சொல்வார்கள், காலனை காலால் உதைத்த கடவுள் அதை வேண்டி அகமேற்றார். இப்படி எம்பெருமான் அந்த நஞ்சிட்ட பாலை அருந்தி எப்படி ஒரு மயக்கம் வருமோ அதுபோன்று பொன்னர் மயக்கம் பெரிய மயக்கம் அதால் அப்படி இருக்கின்றார். மயக்கத்தை அதாவது மயக்கமாக கடவுள் இருக்கின்றார். அந்த சரணன் நினைக்கின்றான், ஆஹா, நாம கொடுத்த அந்த நஞ்சி இப்பதான் வேலை செய்திருக்கின்றது, அந்த பண்டாரத்தை கொன்றுவிடும் என்று நினைத்தான். ஆனா எம்பெருமானோ அப்படி ஒரு பாவனை மயக்கம் போல ஒரு பாவனை வைத்தான். இவனோ இவன் செத்துவிட்டான் என்று அறிந்து செத்த பிரேதங்களை போடக்கூடிய அந்த பிரேத அறைக்குள்ளே கொண்டு ஐயாவை அடைக்க செய்த பாவினிச பாவிகள், ஐயாவை அந்த பிரேத அறைக்குள்ளே கொண்டு போடுங்கள் என்று உத்தரவிடுகின்றான். சரணன் உத்தரவோடி அப்படியே ஐயாவை கொண்டு அந்த கொடும்பாவியும் கொண்டு ஐயாவை பிரேத அறைக்குள்ளே கொண்டு அடைக்கின்றார்கள். எம்பெருமானும் சொல்லுகின்றார் பாருங்கள், பாவி என்னையோ
முழுகணியாரையிலே கொண்டு போய் அடைத்தானே சிவனே. கொண்டு வந்து இங்கு போட வேணுமேனே நீ சேரும் செய்தானே சிவனே ஐயா. குடும்பாவி எண்ணையும் புழுகாணி அறையினிலே கொண்டு போயடைத்தானே சிவனே ஐயா. அடைத்த அரங்கதனை அலங்கார தேர் தட்டு என்று நான் நினைத்துக் கொண்டேன். நீச்சுக்கள் கொண்டு வந்து நீந்தி போட வேணுமென்று நீசனும் செய்தானே சிவனே ஐயா. இந்த நினைப்புக்கு பூச்சொறிகிறேன். அப்படியே எம்பெருமான் சுண்ணாம்பு கலவாயில கொண்டு நிறுத்தப்பட்டு ஐயாவை சுண்ணாம்பு காலவாயில கொண்டு அடைக்கின்றார்கள் எம்பெருமான் அப்படி அன்று பூத்த தாமர இதழ் போன்று ஐயா புன்னகையோடு மலர்ந்து வந்ததாக செல்வார்கள். எனவே இந்த பண்டாரத்தை எப்படியும் கொண்டுவிட வேண்டும் என்று எண்ணிய நீசர்கள் நெய் ஊற்றி கட்டையடுக்கி தீயையும் வைத்து அதுல நீந்திக் கொடுகின்றார்கள். எப்படி ஒரு குளத்துல நாம நீச்சல் அடிப்போமோ அதுபோன்று ஐயாவை அக்னிக்குள்ளே நீச்சல் அடிக்க சொன்னான். கடவுளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிதா? கடவுள் என ஓரடியாளந்தவர், படைத்து நிறைந்தவன், பாலன் வடிவு கொண்டவன், எங்கும் நிறைந்தவன், ஏக பரம்பொருள் பரம்பொருள் பிரணவநாதன், எங்கும் நிறைந்தவன், ஒளியானவன், எங்குமாக நின்றவன் கடவுள். எனவே அவனுக்கு அக்னிக்குள்ளே நீச்சல் அடிக்க முடியாதா? அற்புதமாக குளியாத மேனியில் குளிக்க நாள் ஆற்றுதே குளி போட்டு நின்றனையோ என்று சொல்வார்கள். அது மட்டுமா, காற்று போகாத அறைக்குள்ளே கொண்டு ஐயாவை அடைத்து அதுல வத்தல் போட்டு தீயை வைத்தான் சாகட்டும் என்று எம்பெருமான் அப்படியே அதிரிலிருந்து ஐயா மீண்டு வந்தார். இப்படி பல சோதனைகள் செய்தார்கள். ஆனால் நாம் தயவு செய்து மக்களை நீங்கள் அகிலத்தை படித்து பாருங்கள். மக்களை எத்தனை துயரை படுத்திருக்கின்றான், அந்த துயரை போக்க வந்த கடவுள் மக்களை எத்தனை துயர் படுத்திருக்கின்றான் ஈசமன்னன். அதைவிட நம்மை காக்க வந்த கடவுளுக்கு எத்தனை துயர் என்பதை படித்தால் அறிய முடியும். ஐயா சொல்வார்கள், வச்சுகந்து பார்ப்பீரால் வாழிதறியும் இந்த எட்டில் என்னவோ என்று எண்ண
கேட்பீரால் அன்ன முதல் அத்து ஆக்கினைக்கு உள்ளாவார். வட்சி உகந்து பார்ப்பீரால் வழிதெறியும் இந்த எட்டில் என்னவோ என்று எண்ண வைத்து கேட்பீரால் அன்ன முதலத்து ஆக்கினைக்கு உள்ளாவீர். அன்னம் என்றால் ஞானம். ஞானம் இல்லாமல் போவார்கள். ஒரு பக்தன், ஒரு தாசன், ஒரு பக்தன் எப்பொழுதும் கடவுளுடைய நாமத்தையும் அவருடைய வரலாறுகளையும் படித்துக் கொண்டே இருக்கணும், கேட்டுக் கொண்டே இருக்கணும். அப்போதுதான் அவன் பாவத்திலிருந்து விடுபடுகின்றான். எனவே ஐயா சொன்னார்கள், படித்தோர் கேட்டோர் நல்ல ஊரை நவிழ்ந்து கற்றோர் ஆராரும் பெற்று அகமே கூர்ந்து அன்றூழிக்காலம் வாழ்வீர் என்று சொன்னார்கள். இனி பிறவியில்லாத வாழ்க்கை உங்களுக்கு. எனவே கடவுளுடைய நாமத்தை ஒவ்வொருவரும் உச்சாடனம் செய்யுங்கள். அவருடைய நாமத்தை மக்களே அனுதினமும் சொல்லுங்கள். நம்ம பாவத்திலிருந்து விடுபடலாம். இறைவனுடைய இந்த வரலாறுகளை நாம் படிக்கின்ற பொழுது நம்ம பாவமெல்லாம் நீக்கப்படுகிறது ஐயா. இதுதான் ஐயா நமக்கு தந்த பொக்கிசம் ஐயா. எனவே மக்களே, ஐயாவுடைய கொடுமைகள் எல்லாம் நம்ம கேட்டு கண்ணீர் மல்குன ஐயா. பெரியவங்க சொல்லுவாங்க, காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னறிக்க வைப்பது காதலாகி கசியினம் ஐயா. கடவுளுடைய நாமத்தை சொல்வதற்கு அழுது புலம்பி கேட்கணும், அப்பதான் நமக்கு சொர்க்கம். ஒரு முறை பாருங்கள், அம்மை பத்ராகாளியை சிறை வைத்திருக்கின்றார்கள். சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற பொழுது நாராயணமூர்த்தி சோர்மாரிடம் சொல்வார்கள், மைத்துனா, காளிக்கு சிறை வாய்த்ததென்றால் ஆருக்கும் சுகம் வாய்க்குமோ இந்த உலகத்தில். ஆகவே இந்த கலியை அழிக்க நாம் எல்லாம் இனி முற்பட வேண்டும் என்று சொல்லுகின்றார். அதற்கு ஈஸ்வரன் சொல்லுவார், உலகத்தை படைத்த ஈஸ்வரன், நமக்குள் உயிருக்கு உயிராயிருக்கக்கூடிய ஈஸ்வரன் நாராயணமூர்த்தியிடம் சொல்வார், பாருங்கள் மைத்துனா, கடனாகான் என்னோடு கலங்கு மொழி பேசுவது நானோகான் தடுத்தேன் நாட்டுக்களி நீட்டருக்க, ஏனோகான் மைத்துனரே என்னோடு இந்த மொழி நீர் உரைப்பது நியாயம்தானா? தங்களுக்குத்தான் எல்லா கடமையும், தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும். நீங்கள்தான் இந்த கலியை அழிக்க எல்லாம் நீர் செய்ய வேண்டும். எனக்கு ஒன்றும் முடியாது. எனவே சோர்மான் சொல்லுகின்றார் பாருங்கள், எப்போ கலி அழித்து எங்களுக்கு நற்பேறு எப்போது தருவீர் என்று இருக்குத எங்கள் நெஞ்சி தீட்டை மிக கழித்து சிவஞான முக்தி தந்து கையிலே வீட்டை எப்போ நன்றாக விளக்குவீர் என்று தவித்து முகவாடி தான் இருக்கும் நியாயமதும் குவித்து மலர்ந்து கொள்ளுவதும் காணலையோ. அற்புதமா செல்வார், எப்போதையா இந்த கலியை நீர் அழிக்கப் போகிறீர்? என்னுடைய கையிலை வீட்டை நீர் எப்போது எமக்கு நன்றா விளக்கித் தருவீர் என்று இருக்குது எங்களுடைய மனம். ஆக தீட்டை மிக கழித்து சிவஞான முக்தி நீர்தான் தர வேண்டும். சிவபெருமானே நாராயணமூர்த்தியிடம் எப்படி சொல்லுகின்றார் பாருங்கள், அப்போது நமக்கு சயனவனா வைணவனா என்று போட்டி வேண்டுமா, பொறாமை வேண்டாமா, சாதிச்சண்டை மதச்சண்டை சங்கச்சண்டை வேண்டுமா? வேண்டாம். எல்லாம் ஒன்று, எல்லாம் பரம்பொருளே என்று அகிலத்தின் செய்தி நமக்கு சொல்லுகின்றது. மக்களை நன்றா தெரிந்து கொள்ளுங்கள். எனவே அந்த சோபருமானுக்கும் கைலையை மீட்டுக் கொடுத்தார் நாராயணமூர்த்தி. இதுவேதான் இத்தனை கொடுமைகளும் ஈச பாவிகள் செய்கின்றார்கள். சொல்லலாம், சொல்லிக்கொண்டே போகலாம். இதனால் சொல்லால் அடக்கப்பட முடியாது கடவுளை. எனவே ஐயாவை மீண்டும் மோழுக்குழி மோது மதனவை புழுக்கள் தோழு வழி புழுக்கள் தூணி மிகச் சரிய அட்டை ஈ தேள் மிதக்க அந்த நாற்றத்துறைக்குள்ளே கொண்டு ஐயாவை போட்டு பல கொடுமைகளை செய்தார்கள். இந்த கொடுமைகளை பார்த்த மக்கள் என்ன சொல்லுகின்றார்கள், கையாடி நிற்க காரணமாயவர்க்கு சான்றோருக்காக தரும குருநாதன் ஐயாவால் முடியும், ஒரு நொடிக்குள் இவர்களெல்லாம் அழித்து விடுவார், ஆனால் ஏதோ ஒரு காரணத்தினால் இவர் பம்மலாயிருக்கின்றார். இத்தனையும் செய்த ஐயா இவர்களெல்லாம் அழிக்க முடியாதா? ஆனால் ஏதோ ஒரு காரணத்தால் மௌனமாக இருக்கின்றார்கள் என்று மக்களெல்லாம் நினைக்கின்றார்கள். மக்களெல்லாம் அழுகின்றார்கள். ஆகா, கண்ணு கண்டால் பொறுக்குமோ? மக்களெல்லாம் வேதனைப்பட்டார்கள், அழுது புலம்பினார்கள். நம் ஐயாவுக்கு இத்தனை சோதனையா, இத்தனை வேதனையா? நாம் இனி அலைந்து போவோமோ? இனி நம்மளை யாரு காப்பாற்றுவா என்றெல்லாம் மக்கள் அழுதார்கள். அப்போதுதான் அந்த மக்களை பார்த்து ஐயா சொல்லுவார்கள், நீண்டே மொழியாமல் முகமலர்ந்து அங்கிருந்தார்
வைகுண்ட சுவாமியாக மகாவிஷ்ணு இங்கே வைகுண்டமாக வந்து பிறந்திருக்கின்றார் என்ப உண்மையை அகிலத்தின் வாயிலாக நமக்கு சொல்லுகின்றார்கள். எங்கெல்லாம் மக்கள் கஷ்டப்படுகின்றார்களோ அங்கு ஏதோ ஒரு உருவத்திலே கடவுள் தோன்றுகின்றார். இதுதான் ஐயாவளி என்பது ஒரு மகத்துவம், ஒரு ஒற்றுமை. கடவுளை பிரித்து பார்ப்பது கிடையாது. ஒன்றே கடவுள், ஒன்றே குலம், ஒருவனே தேவன் என்ற உண்மையை அகில திருட்டாமணி நமக்கு நன்றாக விளக்குகின்றது. ஐயா சொல்வார்கள், அன்று ஏழைகளுக்காக நாம் மீளா சிலுவையிலே முள்ளாலடிகள் பட்டு என்னை ஆணி அடித்து என்னை வேதனைப்படுத்தினார்கள். அதையெல்லாம் நான் சகித்துக் கொண்டு இந்த மக்களுக்கு நான் பல நன்மைகளை செய்து அவர்களுக்கு சிறப்பான வாழ்க்கையை கொடுத்தேன். எனவே இது யுகத்துக்கு இப்புறையில் இருந்து அளந்தவென்று இருந்தாரே மாயவனார் ஏழைகளுக்காக இறங்கி கருந்தார் மார்பன் கருத்தில் மிக அடக்கி எல்லாம் அடக்கி இருக்கும் அந்த நாளையிலே இனி எம்பெருமானை இங்கு வைக்கக்கூடாது. இந்த மன நினைக்கின்றான், நாம் ஆளுகின்ற தலைநகரான அனந்தபுரத்துக்கு இந்த பண்டாரத்தை கொண்டு போக வேண்டும். இங்கு வைத்து எத்தனை சோதனைகளோ நாம் வைத்து பார்த்தோம், இந்த பண்டாரத்தை கொல்ல முடியவில்லை. ஆகையால் நம்முடைய இடத்துக்கு கொண்டு போய் இவனை சிறை வைக்க வேண்டும் என்று எண்ணிய நீச மன்னன் அந்த சிவாய்மார்களை உத்தரவிடுகின்றான். சிவாய்மார்களே, நான் மேற்கு செல்கின்றேன். இந்த பண்டார என்ற இந்த பைத்தியக்காரனை உடனடியாக இழுத்து நம்முடைய நாட்டுக்கு கொண்டு வாருங்கள், நம்முடைய தலைநகருக்கு கொண்டு வாருங்கள் என்று சொல்லி அந்த மன்னன் அங்கிருந்து புறப்பட்டான். தன்னுடைய தலைநகரான அனந்தபுரத்துக்கு எழுந்து சென்றான். அதுபோன்று எம்பெருமானையும் அனந்தபுரத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்று சொல்லி கொண்டு போகின்றார்கள். கொண்டு போனாரே கோட்டாற்று ஊரோடே கண்டுபெறும் பாவி எல்லாம் கட்டி கொண்டு தானறிய எரிவார் சில பேர்கள், இயேசுவார் சில பேர்கள், வெறி பேயன் பேயனென்று விரட்டியே மிக எறிவார்கள். ஐயாவே, ஐயா எல்லாம் அடக்கி மாய நெடுமாலும் கனத்த திருமேனி கண்கவழ்ந்து தான் நடந்தார். நடந்தாரே கோட்டாறு நல்ல பிடாகை விட்டு கடந்தாரே சுங்கான் கடையல்கை தானு விட்டு பல்பனாபுரத்து எல்கை பார்த்து தெருவோட உற்பனமாயன் உள் தெருவோடே நடக்க ஆகாத பாவியெல்லாம் அவரை கண்டு பழித்து வாயார பேசினார்கள். அதில சில அன்போர்கள் அவரை கண்டு பணிந்து இதனால் வரையும் இவர் நடந்த சட்டமதில் உள்ளாந்து செய்தாரான பேரு நான் கேட்டதில்லையே, இவர் செய்த தர்மமே காக்கும் என்று சில மக்கள் எல்லாம் நினைத்தார்கள். பெரியவர்கள் கூட செல்வார்கள், தர்மம் தலை காக்கும் சமயத்தில் அது உயிர் காக்கும் என்று. அந்த வரலாறு எங்கே நினைவுபடுத்துகின்றார்கள். எனவே போனாரே தக்கலையின் புறைக்குள்ளையும் இருந்து தக்கலையிலையும் மூன்று நாட்கள் ஐயாவை சிறைவிக்கின்றான். அங்கிருந்து அங்கே சிறையை மீட்டிக் கொண்டு மீண்டும் எம்பெருமானை அனந்தபுரத்துக்கு கொண்டு போகின்றார்கள். வாரிக்கரையும் வாய்த்த நதிக்கரையும் சீரியநாதன் சென்று கண்டே நடந்தார். நடந்து திருவனந்த நல்லபுர இழுகை கண்டு அடந்த மரச்சோலை அடவி வனங்கள் கடந்து கண்டு கொண்டார் எம்பெருமான் கண்கொள்ளா காட்சியுடன். அனந்தபுரத்துக்கு கொண்டு ஐயாவை கொண்டு விட்டிருக்கின்றார்கள். அப்போது அனந்தபுரம் அன்று ஒரு காடாக இருந்தது. ஐயா அங்கு சென்ற காரணத்தினால் அது திருவனந்தபுரம் என்று மாறியது. அது ஒரு காடு, இப்போ ஒரு பெரிய சிட்டி. ஐயா எங்கு சென்றாலும் கடவுள் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, கடவுள் இந்த உலகத்தில் எங்கும் நிறைந்திருக்கின்றான், ஆனால் அவர் ஒரு வடிவும் கொண்டு வருகின்றார். அப்போது அந்த இடம் வெகு சிறப்படைகின்றது. எனவேதான் கடவுளுக்கு அந்த நினைவு வருகின்றது, நாம் பண்டு இங்கே வந்திருக்கின்றோம். இந்த நினைவை ஐயா நினைவுபடுத்துகின்றார். அன்று ஸ்ரீ பத்மநாப சுவாமியாக இருக்கின்ற பொழுது நீச மன்னனுக்கு சொன்ன புத்தியை ஐயா எண்ணுகின்றார்கள். அனந்தபுரத்திலே ஆண்டு வந்த நீச மன்னன் சான்றோர் மக்களை பல கொடுமைகளை செய்கின்றான். அப்போது அந்த நீச மன்னனை பார்த்து ஐயா சொல்வார்கள், நமக்கு நாள்தோறும் ஊழியங்கள் செய்கின்ற இந்த சான்றோர் மக்களை நீ கொடுமைப்படுத்தது நியாயமில்லை, அவர்களை விட்டுவிடு என்று ஐயா புத்தி சொன்னார்கள். ஆனால் அந்த மன்னனோ கேட்டானா, இல்லை, சுவாமியை வாடா போடா என்றெல்லாம் ஐயாவை பேசினார். நீர்தானும் அந்த சான்றோர் அந்த சாணாரிடத்திலே உறைந்திருக்க, ஆனாலும் இவர்களுக்கு வைத்த இறையை நான் மாற்றி வைப்பதில்லை, நான் கேட்பதில்லை, இவர்களை இப்படிதான் கொடுமைப்படுத்துவேன் என்று ஐயாவே எதிர்த்து பேசினான். சுவாமியை வாடா போடா என்று சொன்னான். என்னுடைய ஊரை விட்டு நீ ஓடி போ என்று சொன்னான். அப்போதுதான் ஐயா சொல்வார்கள், போகிறேன் நான் உன்னுடைய
பூரத்தை விட்டு செந்தூரு வாரினான் உன்னை வாதைக்க ஒரு கோலாமீட்டு எளியச்சானவை எண்ண வைத்து எந்தனையும் நலியாக பேசி நகைத்தாய மானீசா. ஒரே நான் உன்னுடைய புறத்தை விட்டு செந்தூரு வாரே நான் உன்னை வதைக்க ஒரு கோலமிட்டு எளிய சாணான் எனவே என்னை எண்ண வைத்து நலியாக பேசினாயே. தருணம் வரும்போது நான் சாணாரியிடம் அறிவேன். அறிந்து பல சாதி முதல் அன்பு ஒன்றுக்குள்ளானால் திரிந்து மிக வாழாமல் பெரியோரா வாழ்வார் என்று சொன்ன உபதேசம் ஐயாவுக்கு நினைவுக்கு வந்தது. எனவே புத்தி சொல்ல வருவேன் என்று சொன்னார். அது ஒன்று, ஐயா இந்த அனந்தபுரத்துக்கு வந்திருக்கின்றார், நம் நாட்டு மக்களுக்கு விடுதலை செய்வதற்காக ஐயா வந்திருக்கின்றார். எனவேதான் எம்பெருமானை திரு அனந்தபுரத்திலே சிங்கார தோப்பிலே ஐயாவே நீட்டின காலில் நீசனிட்ட விலங்கோடு ஏழைகளுக்காக எம்பெருமான் அங்கே சிறையிலே இருந்தார்கள். சிறையிலும் எம்பெருமான் தபமாகவே இருக்கின்றார்கள். கோழை குடும்ப குறும்பர் தனை வதைக்க மனு பாராவதிலே மாயாண்டித்தான் இருந்தார். தனு பாரமெல்லாம் அடக்கி தாழ்மையுடனே எம்பெருமான் இருக்கின்றார்கள். ஆகாத நீசன் அழியும் நினைவதிலே ஒகாத வெடிக்கு பேயந்தனை விலங்கில் போட்டுவை என்றும் புள்ளி பதனமென்றும் கோட்டுகாரதனக்கும் கொடுத்தான் உத்தரவு. உத்தரவுபடி எம்பெருமானை அங்கே சிறை வைக்கப்பட்டிருக்கின்றது. நாட்டு சோதனைக்காகவே நாராயணரும் அந்த விலங்கிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். நீட்டின காலோடு நிலம் பார்த்த எம்பெருமான் இருக்க அங்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க, என்ன அற்புதம், என்ன சிறப்பு பாருங்க. இந்த மனிதன் கடவுளை யாருமே கண்டுகொள்ளவில்லை. ஆனால் அங்கே வாழ்ந்து வந்த சோலையில் வாழ்வரவை அங்குள்ள பச்சை பறவைகள் எல்லாம் சுவாமியை கண்டுகொண்டது. என்ன அற்புதம் பாருங்கள். ஏ மனிதா, நீ கடவுளை அறியவில்லையே, ஆனா அந்த மிருகம் இந்த பட்சி பறவைகள் ஊர்வலங்கள் எல்லாம் கடவுளை கண்டுகொண்டதே. அந்த பட்சி பறவைகள் எல்லாம் தினேசரி ஐயாவை சிறை வைக்கப்பட்டிருக்கின்ற இடத்திலே வந்திருந்து ஏலேலமும் கூறி எந்நேரமும் தொழுது நன்றான மாமுனியும் நற்பறவையானதுவும் கொண்டாடி கொண்டாடி கொஞ்சி விளையாடி இருக்கும் இந்த வனச்சோலையிலே எம்பெருமாள் தான் இருக்க சந்தமுட நறுக்கள் சதா கோடியாக வந்து பச்சை பறவைகள் எல்லாம் அங்கு வந்திருந்து ஐயாவை தொழுது நலம் பெற்று சென்றதாம். என்ன அற்புதம் பாருங்கள். அது மட்டுமா, சில பெண்களும் வந்திருந்து ஐயாவோடு அருள் பெற்று செல்லுகின்றார்கள். எப்படி? நாற்பதை வயதானா பிள்ளை இல்லாதே இருந்தே காப்பது உன் பாதமென கண்டு தோழுத தந்தாரே எங்களுக்கு சந்ததி தாளை தோங்க வந்தாரே நாயடியார் வாழுமனை இடத்தில் என்ன உபகாரம் இவர்க்கு நாம் செய்வோம் என்று கண்ணல் காதலி கனிகள் கொடுப்போமோ தர்மமதாய் தீர்த்த சஞ்சலானதையும் அம்மம்மா சொல்ல ஆறால் தோலையும் அடி நாற்பது வயதாய் நாப்பிள்ளை இல்லாதிருந்தே காப்பதேவன் பாதமென கண்டு தொழுதவின்பு தந்தாரே எங்களுக்கு சந்ததி தலைத்தோங்க நாற்பது வயதாய் நான் பிள்ளை இல்லாமல் இருந்தேனே ஐயா காப்பது உன் பாதமெனே வந்து உன்னுடைய திருவடிகளை நான் பணிந்தேன். இந்த ஊர்க்காரங்கள் எல்லாம் சேர்ந்து என்னை ஒதுக்கி வைத்தார்கள். இவள் மலடி என்று என் அருகில் கூட யாரும் வரமாட்டார்கள். அந்த காலம் அப்படிதாயா இருந்தது. ஒருவளுக்கு பிள்ளை இல்லை என்று வச்சுக்கிடுங்களே, அவளை மலடி என்று பட்டம் கட்டி ஒரு நல்ல காரியம் நடக்கக்கூடிய இடத்திலே அந்த அம்மையை வர சம்மதிக்க மாட்டார்கள். அந்த அம்மா எதுக்கு கூட போக மாட்டாங்க. அதே போல கணவன் இறந்த ஒரு பெண் போனால் கூட அவளுக்கு ஒரு வெள்ள சேலையும் இல்ல ஒரு புளுகலர் சேலையும் கொடுத்து அந்த அம்மையும் ஒதுக்கி வைப்பார்கள். அந்த அம்மா அருகிலும் போக மாட்டார்கள். அதோ தாலியர்த்தவ வாரா போக கூடாது என்று ஒதுங்கி போவார்கள். அதுவோர் பிள்ளை இல்லாமல் வந்தக்கூடிய பெண்களையும் மலடி வாரா
அவள் அருகிலே போகடா, அவள் கையில எதுவும் வாங்கக்கூடாது என்று தீட்டு என்று தள்ளி வைக்கப்பட்ட சமூகம் தான் இந்த சமூகம். ஆனா இன்று அப்படி இருக்கின்றதா? இல்லை, இதுதான் ஐயா தந்த நமக்கு வழி. இன்னைக்கு பாருங்க, ஒருவள் கணவனை இழந்தால் அவள் மறு கல்யாணம் செய்து கொள்ளலாம் இல்லையா? இன்னைக்கு பிள்ளை இல்லையா? இன்னைக்கு பாருங்க, இன்னைக்கு நிறைய செயற்கை மூலமாக குழந்தை பெறுறா. இதெல்லாம் பாருங்க, இப்படி ஏகப்பட்ட சிறப்பு. யாருமே யாரு இப்ப ஒதுக்கி வைக்கப்படுவது அல்ல, எல்லாம் சமமாக வந்து விட்டது. இதுதான் ஐயா வந்தது சிறப்பு. இதுவே நம்ம அறிய வேண்டும். எனவே நம்ம அழுதா உரால் இந்த மலடி என்று ஒதுக்கி வைத்தார்கள். ஆனா ஐயாவை போய் நான் தொழுதேன், எனக்கு சந்ததி தலைத்தோங்க, ஐயா எனக்கு பிள்ளை தந்தார். அது மட்டுமல்லாமல் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற என்னுடைய இடத்துக்கும், நாம வாழ்ந்து கொண்டிருக்கிற நம்முடைய இடத்துக்கும் வந்தாரே என்று சந்தோஷப்பட்டார். அதனால இவருக்கு ஏதாச்சும் உபகாரம் செய்யணும், இவருக்கு நாம் ஏதாவது நன்றி கடன் செலுத்தணும் என்று எண்ணினார் என்று எண்ணி அந்த அம்மா கண்ணல் கதலி கனிவகைகள் கொடுப்போமா, தர்மமாதாய் தீர்த்த சஞ்சலமது ஆனதையும் அம்மம்மா சொல்ல ஆறால் தொலையுமோடி குட்டம் பதினெட்டும் குடித்த பதமொன்றானே கட்ட முதலாய் காணா பறந்ததுவே. எனவே இப்புதுமை செய்தவருக்கு கொப்பளிக்கு நோமுன்னை கூடாதே, இவரால் ஏதோ ஒரு தொழிலால் இவர் பம்மலாய் இருக்கிறார் என்று அந்த அம்மையர்கள் எண்ணி ஐயாவுக்கு நன்றி கடன் செலுத்தினார்கள். நாமனு எனக்கு அப்படி இருக்கணும் ஐயா, நன்றி மறக்க கூடாது. ஐயா சொல்வார்கள், நன்றி சற்றும் இல்லாத நார வெறும் களி என்று சொன்னார்கள். நன்றியே இருக்காது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் நன்றி இல்லாம போய்விட்டார்கள். நன்றி இருக்கும். ஐயா சொல்வார்கள், நன்றி மறவாதே நான் பெரிதென்று எண்ணாதே என்று. நன்றியோடு நம்ம இருக்கணும் அல்லவா? எனவே நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்ல அன்றே மறப்பது நன்று என்று வள்ளுவன் சொல்லுவார். எனவே அன்பர்களே, நன்றி மறவாதுங்கோ என்று ஐயா அற்புதமாக சொல்வார்கள். அந்த அது தக்கவாறு நாமலெல்லாம் நடந்து கொள்ள வேண்டும். எனவே ஐயா சொல்வார்கள், என் பெயர் சொல்லி யாதொருவர் வந்தாலும் அன்போடு அன்னமிட்டு ஆதரிக்கும் பேரே நன்றாகும். என்னென்ன இடுக்கமாவது அபாயமாவது வந்தாலும் அந்நேர நாராயண ஆயனங்க நான் வருவேன் என்று சொல்வார்கள். நாமலெல்லாம் தெரிந்து நன்றியோடும் தர்ம சிந்தனையோடும் வாழ வேண்டும். எனவே ஐயாவை இப்படி அந்த சிறையிலே வைத்திருக்கின்றார்கள். எல்லா மக்களும் ஐயாவை வந்து சூழ்ந்து நமஸ்காரம் செய்து பணிவிடைகள் செய்து அருள் பெற்று சென்றார்கள் அந்த மக்கள் எல்லாம். அப்போது மன்னன் சரணனை அழைத்து கொண்டு வந்த சாணானை இனி கொன்றுவிட வேண்டும். எத்தனையோ சோதனைகளை செய்தோம், அவனை கொல்லவிட முடியவில்லை. எத்தனையோ சோதனைகளை செய்தோம், அந்த சாமியை சாணான் என்ற சாமியை கொல்ல முடியவில்லை. இனி ஏதாவது ஒரு சூச்சன் செஞ்சு இவரை கொல்ல வேண்டும் என்று எண்ணியே அந்த மன்னன் சரணனை அழைத்து, பேயனோரு சாணானை பிடித்துக் கொண்டு வந்தோம், தூய இரும்பு விலங்கதிலே போட்டு வைத்தோம், சுவாமி என்று பாவித்த சாணானந்தனை நாமும் காமியத்தால் வெறுத்த கடுவாய்தனை வருத்தி ஒரு பெரிய கடுவாயை கொண்டு வந்து இவனை கொன்றுவிட வேண்டும் என்று நினைக்கின்றான். தனக்கு ஏவல் புரிகின்ற ஏவலாளிகளை அழைத்து, இப்போது ஒரு நொடியில் ஏழு மலையும் தேடி வெற்போடு வெற்பெல்லாம் வேகமுடன் ஒரு பெரிய கடுவாயை வேங்கதனை பிடித்து இப்போது என் முன்னை கொண்டு நீங்கள் இருத்த வேண்டும் என்று அந்த ஏவல் உரிகின்ற ஏவலாளிக்கு உத்தரவிடுகின்றான். சேவகர்களும் ஆகட்டுமெனவே பயந்தார்கள். நாம போய் எப்படி கடுவாயை பிடிப்பது? கடுவாயை நம்மளை சும்மா விடுமா? கடுவாயை சும்மா பிடிக்க முடியுமா? முடியாதே. அதிலும் வேகத்திலும் பெரிய வேங்கையை எப்படி பிடிப்பது? ஆகா, நாம் என்ன செய்வது? நம்மளை கொன்று விடுவாரே மன்னன் என்று பயந்தார்கள் அந்த சிப்பாய். உடனடியாக இவர்கள் கடுவாயை பிடித்து கொண்டு வர வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்யலாம் என்று யோசித்து சிறையிலே வைக்கப்பட்டிருந்த நாராயணர் இடத்திலே வந்திருந்து அருள் வருகின்றார்கள். எப்படி? நாராயணரே நாங்கள் போகுங்க போகும் கர்மம் பேரா நடக்க வேண்டும். பெரிய திருமாலி, உம்மை சோதிக்க மன்னன் ஒரு கடுவாயை பிடித்து வரும்படி உத்தரவிட்டிருக்கின்றான். நாங்கள் உம்மை சோதிப்பதற்காக அந்த கடுவாயை நாங்கள் பிடிக்க வேண்டும். அதற்கு கடுவாய் போனவுடன் சிக்க எங்களுக்கு அருள்தாரும் ஐயா. பாருங்கள், ஐயாவை கொல்ல
ஐயாவோடு அருள் வருகின்றார்கள். ஐயாவும் மௌனமாக ஆகட்டும் என்று அருள் கொடுத்தார்கள். இவர் நேர போனார்கள். காடுகளைத்து கடுநாய்கள் விட்டேவி வேடுவர்கள் எல்லாம் விரைந்து கலைத்தார்கள். அப்போது வேகமதிலும் பெரிய ஒரு வேங்கை ஒரு கடுவா சிக்கியது. சிக்கிய உடனே அவர்கள் சொல்வார்கள், தாமரை குளத்தூர் சந்நியாசி பாதமதாய் நாமளும் மன்னனுக்கு நாடி பிழைத்தோம் என்றார். தாமரை குளத்தூர் சந்நியாசி பாதமதாய் நாமளும் மன்னனுக்கு நாடி விளைத்தோம் என்று நல்ல வெண்ணி உண்டு நற்சானான் சுவாமியிடம் வந்திருப்பவர் சாதாரணப்பட்டவர் அல்ல, அவர் பெரியவர், அவர் நல்ல ஒரு வெண்ணி உண்டு என்று அவருடைய பெருமையை அப்போதுதான் தெரிந்து கொண்டார்கள். எனவே கடுவாயை பிடித்து வருகின்றார்கள். வருகின்ற பொழுது அங்கிருந்த மக்கள் எல்லாம் பயந்தார்கள். ஆகா, நம்முடைய தந்தையை நம்முடைய கடவுளை இந்த கடுவா கடித்து விடுமா என்று பதறினார்கள், அழுதார்கள், துடித்தார்கள். அப்போதுதான் அந்த மக்களை பார்த்து ஐயா சொல்வார்கள், ஏனப்பா கலங்குகின்றீர்கள், கேட்டு நாராயணரும் கீழ் சுண்டு குள் மகிழ்ந்து நாட்டிக்கு அறிவிதிநாதன் நாராயணனான். கேட்டு நாராயணரும் கீழ் சுண்டுக்குள் மகிழ்ந்து நாட்டுக்கு அறிவிதினான் நாராயணனான். பட்சி பறவை பல ஜீவ ஜந்துகளை நிச்சயமா படைத்த நீல வண்ணனுனான். இரவே ஐயா சொல்வார்களே, மண்ணேழு மலர்ந்த மாயப்பெருமாளுனான், விண்ணேழு மலர்ந்த விஷ்ணு திருவுளவுனான், ஓரடியா அனந்தமாயின் இந்த உலகத்தை ஆளனான் வருவோம், வானம் தலையாச்சே பூமிதான் காலாச்சே என்று ஐயா சொல்வார்கள். அவ்வாறே ஏ மக்களே நீங்கள் கவலைப்படாதீர்கள். கீதையில் அர்ஜுனனுக்கு பகவான் கண்ணபிரான் உபதேசிக்கின்றார். எப்படி, நான் தேவர்களின் இந்திரனாக இருக்கின்றேன், கிரகங்களில் நான் சூரியனாயிருக்கின்றேன், நான் எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாயிருக்கின்றேன், உயிரினங்களில் ஆரம்பமும் நானே, உயிரினங்களில் ஆரம்பமும் நானே, உயிரினங்களில் வாழ்க்கையும் நானே, உயிரினங்களில் முடிவு நானாக இருக்கின்றேன், வாயு தேவர்களில் தேஜஸாகவும் சந்திரனாகவும் இருக்கின்றேன், பொறி புலன்களில் நான் மனதாகவும் இருக்கின்றேன், மலைகளுக்கெல்லாம் நான் இமயமலையாகவும் இருக்கின்றேன், நான் ருத்திரங்களில் பரமசிவனாகவும் இருக்கின்றேன், எசர் அரக்கர் போன்றவர்களில் நான் குபேரனாகவும் இருக்கின்றேன், எட்டு வசுக்களில் நான் அக்னியாக இருக்கின்றேன், நான் எல்லா உயிரினங்களில் உணர்வாக இருக்கின்றேன், ஞான சக்தியாக இருக்கின்றேன், புரோகிதர்களில் சிறந்தவரான பிரகஸ்பதியும் நானாகவே இருக்கின்றேன் என்று சொல்வார்கள். கீதையிலே கண்ணன் சொல்வார்கள், எனவே எல்லாம் நானாக இருக்கின்றேன், எனவே மக்களை நீங்கள் பதறாதே, இந்தனோட பாதகரே என்று சொல்லி இதராதே மாயவனார் இருந்தனர்கானம்மானே. எனவே எம்பெருமானப்படி இருக்க கடுவாயை கொண்டு வந்து அங்கே கொண்டு விட்டிருக்கின்றார்கள். மன்னனிடத்திலே சொல்லுகின்றார்கள், மன்னனோ கடுவாயை மூன்று நாள் பட்டினி போட்டு வைக்கும்படி உத்தரவிடுகின்றான். அது ஒன்று, மூன்று நாட்கள் கடுவாக்கு இறை ஒன்றும் போடாமல் பட்டினி போட்டிருக்கின்றார்கள். பட்டினி போட்ட கடுவா அப்போதுதான் வேகமாக இருக்கும், நம்முடைய ஐயாவை பிடித்து கடிக்கும் என்று நினைத்தார்கள். அதுபோன்று கடுவாயை மூன்று நாட்கள் பட்டினி போட்டிருக்கின்றார்கள். இதுவே ஐயா ஒரு கூட்டுக்குள்ளாகவும் கடுவா ஒரு கூட்டுக்குள்ளாகவும் இருக்கின்றது. ஐயாவை பிடித்து மீண்டும் அந்த கடுவா குண்டுகளை அடைத்து அந்த கடுவாயை திறந்து விடுகின்றார்கள். ஆனால் அந்த கடுவாயோ சீறி பாய்ந்தது, ஆனால் ஐயாவை கடித்ததாக கடிக்கவில்லை. நீநிலத்தில் இந்த மனிதர்கள் என்னை அறியவில்லை என்றாலும் மின்னிலத்தில் நான் படைத்த இந்த மிருகம் என்னை அறியாதா? மிருகம் கண்டுகொண்டது இவர் கடவுள்தான் என்று. எனவே ஐயாவுடைய திருவாதத்தை மண்டியிட்டு முத்தமிட்டது, எனவே அதறி முழங்கியது. ஆனால் நீச பாவிகள் எல்லாம் ஓலையை போட்டார்கள், வெடியை கொளுத்தினார்கள், கம்படுத்து குத்தினார்கள் அதுக்கு கோபம் வரும்படி, ஆனால் அதுக்கு ஒன்றுமே செய்யவில்லை. ஐயாவுடைய திருவாதத்தை மண்டியிட்டு கிடந்தன. இனி இந்த கடுவாயை இப்படி விட்டால் அவரை கிடைக்காது என்று ஒருவன் எழுந்திருந்து ஈட்டியை எடுத்துக்கொண்டு மறுமுனையால் அந்த கடுவாயை குத்துகின்றான். அந்த கடுவாயோ அந்த ஈட்டியை கவியது. கடுவாய் இங்களுக்க, அவன் அங்கிழுக்க, இவன் அங்கிழுக்க, கடுவாய் இங்களுக்க, கடுவாய் திடீரென்று தன்னுடைய பிடியை விட்டது. கடுவாயினுடைய பிடியை விட்டபோது அந்த ஈட்டியானது அருகில் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்த அந்த நம்பூதிரி மேல் பாய்ந்தது. அந்த ஈட்டியானது பாய்ந்தபோது அந்த அந்தணன் அந்த இடத்திலே இறந்து விடுகின்றார்.
பாருங்கள், ஒருவரை கொல்லப் போகின்றார்கள். இந்த செய்தி எல்லோருக்கும் தெரிகின்றது. சொல்வார்கள், அர்த்து பலியிடாதே, பாவத்தை காணாதே, பராக்கிரமம் காட்டாதே. பாவத்தை கண்ணால் கூட வேதத்தை படித்த ஒருவனும் பார்க்கக்கூடாது என்று சொல்லியிருக்கின்றார். ஆனால் ஐயாவே கொல்லப் போகின்றார்கள் என்று செய்தி எல்லோருக்கும் தெரிகின்றது. அந்தணன் என்றால் அறவன் என்று அவை சொல்வார். அந்தணன் என்றால் வேதத்தை படித்தவன், அவன் தர்மத்தை நன்றாக தெரிந்தவன். அவன் உயிர் அங்க ஒருவனை கொல்லப் போகின்றார்கள் என்று செய்தியை கேட்ட போது எப்படி கொல்ல போறான், இவன் எப்படி சாக போறான் என்று பார்க்கலாம். ஐயா, இது பாவம்தானே. எனவே இந்த பிராமணர் படித்தும் தவறு செய்தார். அந்த பண்டாரத்தை எப்படி இந்த கடுவா கடிக்கும், அவர் எப்படி சாவார் என்பதை தெரிந்து கொள்ள அங்கு வந்தார். ஆனால் முடிவில் அவர் இறந்து கிடந்தார். இதுதான் உண்மை. வேதத்தை படித்த எவருமே தவறு செய்யக்கூடாது. அதன் வேதத்தின் வழி நடக்க வேண்டும். அதுதான் உயர்வு. கடவுளை உணர வேண்டுமா, அதன்படி வாழ்ந்து காட்டுங்கள். ஐயா, ஐயாவுடைய பிள்ளைகளே, நமக்கு நாமே திட்டம். தன்னை உணருங்கள், தலைவனை அறியலாம். வேதத்தை படித்த எவருமே தவறுகள் செய்யாதீர்கள். தன்னம்பிக்கையோடு வாழுங்கள். எல்லாம் சமம், எல்லாம் ஒன்று என்று நினைத்து பாருங்கள். அன்பர்களே, அந்தனன் என்றால் அறவன். வேதத்தை படித்த நீ அந்த தவறை நீ பார்க்கக்கூடாது அல்லவா. அந்த ஈட்டியானது அவரை குத்தியது, அவரும் மண்ணிலே இறந்து கிடந்தார். அப்போதுதான் மன்னனும் அப்படியே அயர்ந்து போனான். ஆகா, ஆயிரம் பசுவை அடித்து மிக கொன்றாலும் கூட தோஷம் இதல்ல, ஒரு வேதியனை கொன்றது. ஆயிரம் பசுவை கொன்றா கூட பாவம் கிடையாது, ஒரு பிராமணனை ஒரு வேதியனை கொன்றது பெரிய பாவமே, பாவத்தை ஏற்றுவிட்டோமே என்று அயர்ந்து அப்படியே அரண்மனையிலே போய் அமர்கின்றார். அமர்ந்த போது இனி அங்கு என்ன நடக்கிறது என்பதை ஐயா சொல்லுகின்றார். அந்த மக்கள் எல்லாம் நினைக்கின்றார்கள், வேட்டை பலித்ததில்லை, வெற்றிதான் இப்பேயனுக்கு. பார்க்க வந்த சனங்கள் பல திசைக்கு விவசனம் எட்டியது. எல்லா மக்களும், ஆகா, தாமர குளத்தூர் சன்னியாசிக்கு வெற்றி கண்டு விட்டார் அந்த செய்தி தெரிய வந்தது. எனவே எம்பெருமானும் அங்கே இருக்கின்றார்கள் என்று மனமகிழ்ந்த எம்பெருமான் நாராயணரும் அன்று விசனம் அறிவித்தார். அன்பர்கள், கேட்டு நாராயணரும் கீழ் சுண்டு குள்மகிழ்ந்து, ஆட்டுவோம் ஆட்டுவோங்கான் அல்லாமல் வேறுள்ளதோ. பாருங்கள் இந்த வார்த்தையை, ஆட்டுவோம் ஆட்டுவோங்கான் அல்லாமல் வேறுள்ளதோ. உன்னை ஆட்டுவது நான் தானே, நீசன் இத்தனை செய்கிறான், செய்ய வைக்கிறது அவன் தான், அதை தெரிந்து கொள்ள வேண்டும். அம்மை சரஸ்வதியை ஒரு திருவாசகத்தை எழுவதற்காக அந்த அம்மை அழைக்கின்றார்கள். அந்த அம்மா வந்து உடனே செல்வா, ஆட்டுவானும் நீ அல்லவோ, ஆடுவானும் நீ அல்லவோ, ஓட்டுவானும் நீ அல்லவோ, ஓடுவானும் நீ அல்லவோ. ஆட்டுவானும் நீ அல்லவோ, ஆடுவானும் நீ அல்லவோ, ஓட்டுவானும் நீ அல்லவோ, ஓட வைப்பானும் நீ அல்லவோ. அனைத்தையும் செய்வது கடவுள்தான். தனக்குளிருந்து ஒரு காரியத்தை செய்து கொடுப்பவனும் அந்த கடவுள்தான். ஐயா தான் இத்தனையும் செய்கின்றார்கள். ஆட்டுவோம் ஆட்டுவோங்கான் அல்லாமல் வேறுள்ளதோ, நான் தான் அனைத்தையும் செய்து கொண்டிருக்கின்றேன் என்ற உண்மையை ஐயா மனதுக்குள்ளே நினைக்கின்றார்கள். அப்போது அங்கே மன்னன் அரண்மனையிலே சுருந்து உட்கார்ந்து கொண்டிருக்கின்றான். அன்று ஆயர் வாடியிலே எம்பெருமானுக்கு அமுது கொடுத்த ஒருவர் விதுரன் என்று சொல்வார்கள். அவரும் அங்கே அரண்மனையிலே பணிபுரியக்கூடியவர். உடனடியாக மன்னனிடத்திலே போய் ஐயாவை பற்றிய செய்திகளை சொல்லுகின்றார். சாணானி நல்ல தன்மை மிகுமானவுள்ளோ, கோணா மனதுடையோன், குணமுடைய நல்லவன்தான், நேர்மை ஒழுங்குள்ளோ, நேர் சொல் ஒருவர்கான், ஓருமை உடையோன், உபகாரக்காரனவன், அகனால் இவரை விட்டுவிடுங்கள் அரசே என்று உத்தரவிடுகின்ற பொழுது அரசன மகிழ்ந்து ஆகட்டும் எனவே நினைத்துக் கொண்டு, இப்போது இவன் இனத்தில் எத்தனை பேர்கள் ஆனாலும் ஒப்போடு உறவா ஒத்திருந்து வாழ்வதெல்லாம் சர்ப்பம் போல் ஒத்த சகல சாதிதனக்கும் உத்தரவு என்று உபாயம் சொல்லாமல், மற்றும் ஒரு சாதிகளை வாவென்று உரையாமல், தன்னொரு சாதி தன்னோடு இருப்பதெல்லாம் பின்னொரு சாதி பிதனவைத்து பாராமல் இனத்துடன் சேர்ந்து இருப்பேனான் என்று சொல்லி ஒரு கைசிட்டை எழுதி கையெழுத்து வாங்கி அவன் அவனுடைய ஊருக்கு போகச் சொல் என்று சொல்லுகின்றான். ஐயாவோடு கொண்டு வந்த ஓலையை கொண்டு கொடுக்கின்றார்கள். ஐயா அதை படித்து பார்க்கின்றான். ஐயா சொல்வார்கள், நம்மாலே சொல்லி நகட்டப்படாதனவே, சும்மா அவன் வாயால் தான் உரத்தை சுமந்தான். இதை நான் சொல்லக்கூடாது, சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா சொல்ல முடியாது, ஆனா அவனே சொல்லி அவன் சுமந்தான். அவன் என்ன சொன்னா, சர்ப்பம் போல் ஒத்த சகல சாதினருக்கும், சர்ப்பம் என்றால் விஷம், அசுரர்களுக்கு உன்னுடைய அருள் தேவையில்லை என்று வாதிட்டான். ஐயாவும் அதற்கு தான் வந்தார், நல்லவர்களை தேர்ந்தெடுக்க, சான்றோர்களை காப்பதற்காக. சான்றோர் தமக்காய் இந்த உலகத்தில் வந்தார். எல்லா மனிதரும் சான்றோர்களாக வாழணும். தியாக மனப்பான்மை, அறிவு உள்ளவன், அறிவும் நினைவும் ஒன்றாக இவன் இருக்கின்றானோ, அவனை ஏற்றுக்கொள்ள வந்தார்.
நல்லவர்களை தேர்ந்தெடுக்க வந்த நம்முடைய ஐயா நினைத்தார், இதுதான் வேணும், இதுதான் கலியுகத்தில் ஐயா வந்தது தேர்ந்தெடுக்கத்தான். நடுதீர்ப்பு கேட்பதற்கு நாள் எடுத்து வருகிறதப்பா, நடுதீர்ப்பு கேட்டவுடன் நாடால நான் வருவேன், நான் தீர்ப்பு கேட்கும் வேலையிலே உத்தரம் சொல்ல திறமையாயிருங்க என்று சொல்வார்கள். சர்ப்பம் போல் ஒத்த சகல சாதனை தனக்கும் உத்தரவு சொல்லக்கூடாது என்று சொன்னான். ஐயா அதை சம்மதித்தார்கள். கை சிட்டை வாங்கி கை கொண்டு தான்கிறி வச்சுக்கோ என்று மண்ணில் மிக போட்டார். கீறிவிட்ட ஓலைதனை எடுத்து மாறி கொறுத்து வைத்துக் கொண்டான். சரி, உன்னுடைய இடத்துக்கு நீ போகலாம் என்று சொன்னான். ஐயா உடனடியாக வந்தாரா? வரவில்லை. நீ சொன்ன தேதியில் நான் வரமாட்டேன், என்னுடைய தந்தை எனக்கு சொன்ன தேதியில் தான் நான் வருவேன் என்று சொன்னார். எனவே பெற்று வந்த உபதேசத்தின்படி நான் வருவேன் போவேன் என்று சொல்லி 3.5 மாதம் சென்ற பின்பு, ஐயா கிழக்கு நாம் போவோம், கிரணமாய் நீங்கள் எல்லாம் விளக்கு ஒளி போல வீரத்தனமாயிருங்கோ. அப்போது அங்கிருந்த அன்பான மக்கள் எல்லாம் ஐயாவை கட்டில் செய்து இயல் வாகனம் போல தூக்கி சுமந்து கொண்டு வருகின்றார்கள். அதில் சில ஒரு சில நீச குலங்கள் அந்த சான்றோர் மக்களை பார்த்து, உழைக்க மதியற்ற இந்த சாணார்கள் இந்த சாணான் என்ற சுவாமியை தூக்கி சுமந்து போகின்றார்கள் என்று கேலிக்கிண்டல் செய்தார்கள். அப்போது அதுல ஒரு சில அன்பர்கள், அவன் சுவாமி அவன் சுமக்கான், உனக்கு என்னப்பா நஷ்டம் வந்து போச்சு என்று சொல்ல, ஐயாவும் அதை ஏற்றுக்கொண்டு அப்படியே வந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படி வருகின்ற பொழுது பல அதிசயங்களை எல்லாம் காட்டிவிட்டு ஐயா மீண்டும் சுவாமி தோப்பு தலத்திலே வந்திருந்து பல இகனை அங்கு நடத்துகின்றார்கள். தொட்டினில் இருந்த சுவாமி விளையமிட்டு மட்டில் இருந்த வளர் தாமரை வதியிலே வந்து வதிகண்டு வட்டமிட்டு தானாடி விந்து வழிக்கு மேல்கதிகள் ஆகுதென்று இன்றுமேல் எனக்கு யாக வியாழம் வருது என்று சொல்லி எம்பெருமான் அந்த சுவாமி தோப்பு தலத்திலே அற்புதமாக அமருகின்றார்கள். அவர் விட்டு சென்ற அந்த தவத்தை ஐயா மேற்கொள்ளுகின்றார்கள். ஓதி உணவு அறந்து தெரியாத சில அன்பர்களை எல்லாம் வரவழைத்து, நீங்க இனி தவம் செய்ய வேண்டும், தவம் செய்து கடவுளை நீங்க அடைய வேண்டும், ஓதி உணவருந்த வேண்டும், 3 தரம் பதமிட வேண்டும் என்று அவர்களை வரவழைக்கின்றார்கள். அங்காங்கு இருந்த மக்கள் எல்லாம் வருகின்றார்கள். அவர்களை துவையல் தவசு என்ற ஒரு அற்புதமான தவத்தை அந்த மக்களுக்கு ஏற்படுத்திக் கொடுக்கின்றார்கள். அவ்வாறே மக்களும் அந்த தவத்துக்கு போகின்றார்கள். ஐயா சொல்வார்கள், எப்படியும் கும்பிடுவான், அவனை புளிக்கிடங்கில் தள்ளிடுவே, பிழைப்பதற்கு வழிபார்த்து மக்கா பிளத்த தவம் செய்திடுங்கோ, கும்பிட்டு தவம் செய்தவருக்கு கோட்டை தளம் காட்டி கொடுக்க வருகிறார் என்று ஐயா சொல்வார்கள். அதுபோன்று ஐயா அந்த மக்களை தவத்துக்கு அனுப்புகின்றார்கள். அவர்களும் தவத்தை அற்புதமாக செய்து வருகின்றார்கள். ஐயாவும் தவத்தை அற்புதமாக செய்து இந்த கலியை முடிக்கின்றார் என்ற வரலாற்றினை இந்த இசையின் மூலமாக நிறைவு செய்து கொள்கின்றோம். அன்பர்களே, ஐயா தவத்தை மேற்கொண்டு எல்லோரும் வாழ வாழ ஐயா அன்பாக தவம் இருக்கின்றார்கள். இந்த ஒலிநாடாவை கேட்கின்ற அன்பர்களே, நாமளும் தினேசரி நம்முடைய கூரைகளில் நம்முடைய வீடுகளில் ஐயாவுடைய திருநாமத்தை ஒரு விளக்கு ஏற்றி வைத்துக் கொண்டு அற்புதமாக சுசுபுத்தி நாடு என்று சொல்லக்கூடிய நம்முடைய சுழுமுனையிலே மனதை நிறுத்திக் கொண்டு சுவாமிதோப்பு பள்ளியறையோ இல்லை என்றால் அம்பலப்பதி பள்ளியறையோ முட்டப்பதி பள்ளியறையோ ஏதாவது ஒரு பதி பள்ளியறையை அப்படியே நம்முடைய சுழுமுனையிலே மனதை நிறுத்திக் கொண்டு நாம எல்லோரும் அந்த விளக்கு முன்று நின்று கொண்டு அற்புதமாக மானசீகமாக, ஐயா சிவ 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 சிவா அரகர அரகரா, சிவ 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 சிவா அரகர அரகரா என்ற நாமத்தை அற்புதமாக சொல்லிக் கொண்டு ஐயாவுடைய திருநாமத்தின்படி எல்லோரும் நல்லோரும் வாழ, நவில்வோரும் வாழ, எல்லோரும் வாழ, எல்லோரும் வாழ வாழ வாழ்த்தி ஐயாவுடைய ஆகமத்தை கேட்டு அருள்பெற்று இந்த கலியிலிருந்து விடுபட்டு எல்லோரும் மேன்மை பெற உங்களை எல்லோரும் வாழ்த்தி விடைபெறுகின்றோம். ஐயா உண்டு.